மொத்தத்தில் மனமே ஒரு மெகா ஹார்ட் டிஸ்க் போன்று பிரபஞ்சமாகவும் தனி மனிதனாகவும் தோன்றி மறைந்து கொண்டிருக்கின்றது என்பதும் தெரியாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 சமாதிக்கு ஆட்பட போறீங்க. சமாதினா என்னங்க அர்த்தம்? சமாதினா நீங்கன்றது இல்லாத ஒரு தலம். அதாவது ஒரு மல்லிப்பூவோ ஜாதிப்பூவோ வாங்கி வச்சு அது ரெண்டு நாள் கழித்து சருகாயி அது போய் அது வாசனையெல்லாம் அடரவ தீர்ந்து அந்த ரூமில் போனீங்கன்னா அந்த மனமே கொஞ்சம் கூட பேலன்ஸ் இல்லாமல் இருக்குல்ல, அந்த மாதிரியான இருக்கிற ஒரு சமாதி நிலை. அது வந்து சர்வசகஜமாக வந்து தூக்கமாக கழிஞ்சு போயிட்டுருக்கு நம்மக்கிட்ட. தப்பு கிடையாது, அதை விட்டுருங்க. இப்போ கிடைச்சிருக்கிற வாய்ப்பு விழிப்பு நிலை. அது வந்து உடல் அளவாக நம்மளை நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்மளுக்கு இப்போ வந்து இருக்கிற என்ன உணர்ச்சி மேலிட்ட என்ன ஒரு குழப்பமோ ஒரு சஞ்சலமோ ஒரு தேவையோ ஒரு ஆசையோ இதுவோ ஒன்று எண்ணமயமாகும் உணர்ச்சி மயம், எண்ணமயம் உணர்ச்சி மயம் அப்படி கிரிட்டி. அது வந்து உங்களை வந்து பதம் பார்த்துக்கிட்டு இருக்கும், போருமா உங்களை எப்போ எழுப்பி முடிக்க விடலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும். இதை தான் பதஞ்சலி மகரிஷியும் சரி அத்தனை மகான்களும் சரி கிளீனாக பார்த்தாங்க. இந்த பொருள் நானே கிடையாது, இவங்க கொட்ட விட்டாங்க. புரியுதுங்களா? உள்ள எல்லாம் போய் ஒண்ணுமே இல்லாம இருந்தா கூட அந்த ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது கூட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு பெரிய பொருளா தானே இருக்கணும், அது இந்த நானுடைய தெரிஞ்சுக்கிறதா இருக்க முடியாதே அப்படின்னு அதை விடாம உள்ள போனாங்க. புரியுதுங்களா? இப்ப நீங்க பண்ண போறீங்க சரியா, அதை தான் நீங்க பண்ண போறீங்க. லொக்கேஷன்ல உங்ககிட்ட தியானம் பண்றவெல்லாம் அடியோட கிடையாது. இங்க வந்து நீங்க கொஞ்ச நேரம் பண்ணுவீங்க, ஆனா இங்கிருந்து போன பிறகு வண்டி ஓட்டும் போதும் கண்ணை மூட வேண்டாம். திறந்த மேனிக்கு, வேலைகளில் ஈடுபட்ட மேனிக்கு. இப்போ நீங்கள் பிரேம்நாத்ன்னா பிரேம்நாத் வந்து பிரேம்நாத்ன்ற பாவமே இல்லாமல் அந்த எண்ணங்கள் வந்து செய்கைகளை செய்து கொண்டிருக்கும். பஞ்சபூதங்கள் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கோம், உங்ககிட்ட அந்த செய்கைகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அது நீங்கள் அல்ல. எது மறைப்போ ஞானி கையில அதுவே ஆயுதமாயிட்டு இருக்கு. புரியுதா? அதனாலதான் இந்த இடத்துல ஒரு வார்த்தை போட்டிருக்கோம். நம்ம என்ன போட்டிருக்கோம்னா, மொத்தத்தில் மனமே ஒரு மெகா ஹார்ட் டிஸ்க் போன்று பிரபஞ்சமாகவும் தனி மனிதனாகவும் தோன்றி மனமே. போருமா? இப்ப நம்ம வந்து இந்த சோன் ஸ்டோ டேட் 2019 நவம்பர் மாசம் 2nd ஈவினிங் இந்த சன்னிதியில் சமாதியில இந்த டாபிக்ல நம்ம இங்க கூடி இருக்கோம்னா எதுக்கும் எதுவும் அந்நியமே இல்லை. அது இல்லாம அந்த பொருளும் இருந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் இல்லாம இந்த ஒலி கூட இல்லாமல், இந்த கேட்டல் கூட இல்லாமல், இந்த சகலமுமே இல்லாமல் அந்த பொருள் அப்படியே கூட இருந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம இங்கதான் இருக்கிறதுனால, உடம்பளவா இருக்கிறதுனால அது இல்லாமயே போயிட்டு இருக்கு. அது இல்லாமயே போக விடக்கூடாது. நீங்க இங்கிருந்து கிளம்பின பிறகு, புரியுதா? அதுக்கு ஒரு டெஸ்ட் இங்க நம்மளுக்கு சந்தர்ப்பமும் வாய்ப்பும் அமைந்து ஒரு நல்ல ஒரு ஒரு அமைப்புன்னு வேண்டாம். இது ஒண்ணுதான் வாழ்க்கை. நம்மளுக்கு இதுலயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறது, இதையே உணர்த்திக்கிட்டு இருக்கிறது. அது எந்த முகம், எந்த இது எப்படின்னு கூட அது பரப்புறதுக்கு இதே சமுதாயம் ஹெல்ப் பண்ணி அதை பரப்பிக்கணும், தங்களுக்கு பரப்பிக்கணும், அவ்வளவுதான். புரியுதா? நம்ம போய் எங்கேயும் சிக்கக்கூடாது. பொய்மை வந்து ரூல் பண்ணிடக்கூடாது. இப்போ எடுத்த ஜென்மங்கள் போறோம். புரியுதா? அதனால இருக்கிற ஒரே மனம்தான் மெகாடிஸ்க் போல தோன்றி பிரபஞ்சமாகவும் தனி மனிதனாகவும் மறைத்து கொண்டிருக்கிறது என்பதும் தெரியாது. மெய்ஞானம் அடைதல், ஜீவன் முக்தி அடைதல் கூட இந்த மனம் என்ற மெகாடிஸ்க் வழிவிட்டால்தான் அருள் சித்திக்கும். இந்த வழி விடுறதுக்கு குருவானவர் அதுல கழிச்சுக்கிட்டே இருக்கணும். அவரு கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி உணரவும் உணராம, அவர் கம்பார்ட்மெண்டலைஸ் பண்றதே உணரல. சதறினவர் அவர். புரியுதா? அவர் சதறினவர். சதறினாதான் உங்களோட அங்கீகாரம், மற்றவங்களோட அங்கீகாரம், அறியாத பாமரனோட அங்கீகாரத்துக்கெல்லாம் இந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்காரு. புரியுதா? இது கிடையவே கிடையாது. அவர் கோட்ட விட்டார் பாவம். மெகா ஹார்ட் டிஸ்க் வழிவிட்டால் தான் அருள் சித்திக்கும் என்றும் அவர்களுக்கு தெரியாது. புரியுதா? இத வந்து
இங்கே கழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நானற்று எனதெல்லாம் பூரா ஒண்ணுமே கிடையாதுங்க, ஒண்ணுமே கிடையாது, காலமும் கிடையாது, தேசமும் கிடையாது, கிட்ட அப்படியே தூக்கங்க. ஆனா ஞானமயமா இருக்கிற தூக்கம் பொறுமா, வெறும் உணர்வு மயம். இங்க வந்து நீங்க இப்ப கண்ணை மூடி பண்ணும் பொழுது இங்க வந்திருக்கேன்ற ஃபீலிங் கூட வேண்டாம். எவ்வளவு தளர முடியுமோ எவ்வளவு, கம்ப்ளீட்லி கிவிங் அப், கிவிங் அப், கிவிங் அப். ஒரு ஒன்றரை வயசு குழந்தைக்கு எந்த எவ்வளவு தூரத்துக்கு நீங்க பிளேன்ல அழிச்சு போனாலும் ஒண்ணுதான், ரோட்ல கார்ல அழிச்சு போனாலும் ஒண்ணுதான், காட்ட வண்டியில தூக்க வச்சுன்னு போனாலும் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதானே, அது ஒண்ணும் வித்தியாசமே கிடையாது இல்ல. நம்ம உணர்ந்தவர்கள், நாம் இந்த உடல் கிடையாது, இந்த அனுபவங்கள் கிடையாது, எங்கேயோ வந்திருக்கிற அனுபவமும் அதை பத்திய உணர்ச்சியும் கற்றுக்கொள்பவனும், கற்றுக்கொள்பவனெல்லாம் வச்சிக்கவே வச்சுக்காதுங்க, சீக்கர் கூட பொய்யன், பச்சை பொய்யன், எதுவுமே கிடையாது. இத உணரவே இல்லை, அதனால சொல்லவே முடியல. பிரபஞ்சத்தை இன்னும் சத்தியமாக்குறாங்க, புரியுதுங்களா? அவங்க வர இடங்கள் எல்லாம் சத்தியமாக்குறாங்க, ரூம் புக்கிங் எல்லாம் சத்தியமாக்குறாங்க, கோர்சஸ் எல்லாம் சத்தியமாகணும். உங்களுக்கு த்ரில் இல்லாட்டி நீங்க வரமாட்டீங்க, புரியுதா? இங்க ஆன்மீகம் த்ரில்லுக்கு கிடையாதுப்பா, கதிக்குப்பா, வாழ வேண்டிய விஷயம்ப்பா, கோர்ஸ் கிடையாதுப்பா. இந்த எம்பிஏ முடிச்சுட்டு இன்னும் 25,000 சம்பளம் அதிகத்துக்கு போலப்பா நானு, ஆட என்னையே தெரிஞ்சுக்கணும்ப்பா நானு, பிறவிக வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு வாழ்ந்தவங்க சொல்லி கொடுத்தது, புரியுதா? அவங்க எல்லாம் இவங்க எல்லாம் வாழ்ந்தவங்க, இப்ப இருக்கிறதெல்லாம் போலிகள்ல, எல்லாம் போலிங்க, எல்லா வியாபாரம், எல்லா வியாபாரம், கம்ப்ளீட் வியாபாரம். இப்ப நீங்க பண்ண போறது அதுதான், பண்ண முடிக்க போறீங்க. சகஜ சமாதி என்னது? அது உள்ளுக்குள்ள பெருசா இருக்கிற பிரபஞ்சம் தான் உங்ககிட்ட மனமாவும் இருக்கு. அதுவும் ஒரு பொருள் கிடையாது, அதுக்கு பர்பஸே கிடையாது, அதுக்கு இன்மை, அதுக்கு இருப்பே இல்லை. ஏதோ ஒரு உணர்ச்சியா மாறலாம், மாறாமல் போகலாம். You need not be concerned about it. Okay, வா. உங்களுக்குள்ள நீங்க எந்த விதமான ப்ரிப்பரேஷனோ எந்த விதமான திட்டமோ எதுவும், அப்படியே கிவிங் அப், கிவிங் அப், கிவிங் அப், கிவிங். சரியா அப்படியே பண்றீங்களா?